சந்திக்குதிரை அப்படிங்கிற இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் பாடல்கள் பாடல்களில் ரெண்டு பாடல்கள் ப்ரோமோ சாங் இது மூணையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தினுடைய திரைக்கதை கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பரவாயில்ல, மொபைல் ஃபோனை வந்து எல்லோருமே வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க இதுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனில் நிறைய கேம்ஸ் இருக்குது, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, நிறைய சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சிட்டியில் தான் இல்லை, நிறைய கிராமங்கள்லேயும் இது இருக்குது. இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாத ஆளே நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் செல்ஃபிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஒரு 2 வருஷமாக ரொம்ப பிரபலமாக இருக்குது. செல்ஃபி எடுக்கிறதுனால என்ன தப்பு? செல்ஃபி எடுக்கிறதுல ஒரு சாதாரண விஷயம், நமக்கு தனக்கு தானே செல்ஃபி எடுத்துக்கிறோம், இதில் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். செல்ஃபி எடுக்கிறது தப்பு. மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது கத்தி மாதிரி, அதில் வந்து ஆப்பிளையும் கட் பண்ணலாம், கொலையும் பண்ணலாம். கத்தி எப்படி வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாமோ கெட்டதுக்கும் பயன்படுத்தலாமோ அது மாதிரி மொபைல் ஃபோனை நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன் சில இடங்களில் கெட்ட விஷயங்களுக்கு மாறுது. அது எப்படி மாறுது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய திரைக்கதை சொல்லும். உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா திரைக்கதை தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் இந்த படத்தின் திரைக்கதைக்காக நான் உழைச்சிருக்கேன். பேசிக்கலாக தெரியும், நான் வந்து ஒரு எழுத்தாளர். ஒரு எழுத்தாளர் ஒரு கதையை உருவாக்கும்போது அதுக்கான மெனக்கடல் கண்டிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக இந்த கதையை உருவாக்கி இதுக்கான ப்ரொடியூசருக்காக நான் அலைஞ்சு, ஒரு ப்ரொடியூசர் கூட இந்த படத்துக்கு வந்து கிடைக்கல எனக்கு. உண்மையை சொல்ல போனோம்னா நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல ஒரு மீடியாவில் இருந்தேன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த படத்துக்காக முழுமையாக 2 வருஷம் என்னை நான் அர்ப்பணிச்சிக்கிட்டு இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இதை விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களில் ஒருத்தா, நீங்கள் இன்றைக்கி மீடியா பீப்புள்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கீங்க. இதே மாதிரி கேமராவும் கையுமா, ஊர் ஊராக, நாடு நாடாக சுற்றினா உங்களில் ஒரு ஆள் தான் நான். நான் வந்து ஒரு நான் ஒரு மீடியா பர்சனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் படத்தை என்னோடய இது முதல் படைப்பை நான் கொடுக்கும்போது அது வந்து தரமாக தான் இருக்கும், சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக தான் இருக்கும். மெசேஜ் சொல்கிற படமாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமர்ஷியல் விஷயங்கள் இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் பாட்டை பார்த்துருந்தாலே தெரியும், கண்டிப்பாக இது 100% என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். இது குடும்பத்தோடு, குறிப்பாக பெண்ணை பெற்ற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு எனக்கு எல்லா விதத்துலேயும் எனக்கு டெக்னிக்கலாக எனக்கு வந்து உழைச்சிருக்க என்னுடைய டீம், குறிப்பாக கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாருக்குமே என்னுடைய, குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்டேஜில் ஸ்டக்கப் ஆகி நின்றுச்சு. இந்த படத்தை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எடுத்து பண்ணால் நான் பேசிக்கலாக ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணுற லெவலுக்கு நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எனக்கு கிடையாது. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண 2-வீலரில் போகக்கூடிய நான் ஒரு மீடியா பர்சன் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிற அளவுக்கு பணபலம் கிடையாது. ஆனால் ஏதோ எடுத்தோம், எடுத்த காரியத்தில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும், படத்தை வந்து முடிக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுடைய முயற்சியில் வந்து பின்தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மேற்கொண்டு பணத்தை போட்டு ரெடி பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணி ஒரு ஸ்டேஜில் படம் வந்து நின்னுது. படத்தை 100% முடிச்சுட்டு தான் பிரகாசம் சார், அருள்வேந்தன் அவர்கள் மூலமாக ஓசூரை சேர்ந்த தொழிலதிபர் பிரகாசம் சார் அவர்களை பார்த்தேன். இன்னைக்கு பிரகாசம் சார் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நான் இல்லை, இந்த ஆடியோ லான்ச் இல்லை, படத்தினுடைய ப்ரொமோஷன், மற்ற வெளியீடுகள் எல்லாத்துக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுறாக சொல்லியிருக்கிறாரு. சின்ன படங்கள் ஜெயிக்கிறதே இல்லையா? கண்டிப்பாக ஜெயிக்குது. ஆனால் இதுக்கான பிஸ்னஸ்க்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வேறு விதமாக இருக்குது. எனக்கு இது எல்லாமே படத்தை நேர்மையாக நேர்த்தியாக எடுக்க தெரிஞ்ச எனக்கு இதனுடைய வியாபாரம் வந்து தமிழ் சினிமாவுடைய வியாபாரம் எல்லாமே புதுசாக இருக்குது. என்னை மாதிரி எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க, ஆனால் ஒரு படைப்பாளியாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தேவையாக ஒரு அழகான ஒரு வியாபாரி எனக்கு என் கூட கை கோர்த்தனா அல்லது அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன்னா இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஏன்னா ஒரு படைப்பாளி வந்து வியாபாரியாக 100% இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். படத்தை வந்து இந்த படத்துக்கு எல்லா விதங்களையும் ஒத்துழைப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.